சுவாச கவசத்தை அணிவதில் தளர்வு. பினாங்கில் கடந்த 2 நாட்களாக COVID-19 தொற்று கண்டவர்களின் எண்ணிக்கை 3 இலக்கத்தில் அதுவும் 600க்கும் குறைவாகவே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவ்வெண்ணிக்கை தொடர்ந்து இறங்கும் முகமாக இருக்க மக்கள் எஸ்ஓபிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என மாநில முதலமைச்சர் சௌகன்யோ வலியுறுத்தியுள்ளார். இவ்வேளையில் நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 6709 பேர் COVID-19 தொற்றுக்கு இலக்காகியுள்ளதாக சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூரிஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். மக்களவையில் விவாத நேரத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுவாச கவசத்தை கழற்றி வைக்கலாம். நாடாளுமன்றத்தில் சுகாதார அமைச்சின் பாதிப்பு மதிப்பீட்டின் அடிப்படையில் அம்முடிவு எடுக்கப்பட்டதாக மக்களவைத் தலைவர் டாக்டர் அசார் அசிசன் ஹாரூன் தெரிவித்தார். கடந்த 4ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டம் தொடங்கியதிலிருந்து இதுவரை நாடாளுமன்ற வளாகத்தில் யாரும் COVID-19 தொற்றுக்கு இலக்காகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பெண்டோரா பேப்பர்ஸ் ஆவணம் குறித்து விவாதிக்க முன்வைக்கப்பட்ட தீர்மானம் நிராகரிக்கப்பட்டதை அடுத்து மக்களவைத் தலைவர் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் டத்துஸ்ரீ அனுவர் இப்ராஹிம். அவரது அந்நடவடிக்கை வெளிநாடுகளில் பணத்தை பதுக்கி வைத்திருக்கும் தரப்பினருக்கு ஆதரவாக நடந்து கொள்வதைப் போல் உள்ளதாக டத்துஸ்ரீ அனுவர் விமர்சித்துள்ளார். தன்னையும் புறந்தள்ளாதீர். மறைந்த தீயணைப்பு வீரர் முகமது ஆடிப் முகமது காசிமின் மரணம் குறித்து விசாரிக்க செயற்குழுவை அமைத்தது போல் தனது மகள் பிரசன்னா டிக்ஷா இருக்கின்ற இடத்தை கண்டுபிடிக்கவும் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மல் சப்ரி யாக்குப் செயற்குழுவை அமைக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார் தாயார் எம் இந்திரா காந்தி. பிரசன்னா காணா போய் 12 வருஷமாச்சு, இன்ன வரைக்கும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவு எங்களால என்ன செய்ய முடியுமோ போலீஸ் கூடிய நாங்க ஒத்துழைச்சு தேடுறதுக்கு நாங்க நிறைய முயற்சி செஞ்சிருக்கோம். இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் கிடைச்சது இல்ல. அதுக்காக பிரதமருக்கு இந்த வேண்டுகோளை கொடுக்கிறோம். மேல் விவரங்கள் இன்றிரவு 8:30 மணிக்கு அஸ்ட்ரோ செய்திகளில். சிலங்கூர் கிள்ளானில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் நோயாளிகளின் 2 படுக்கை அறைகள் தீப்பற்றிக் கொண்ட சம்பவத்தில் 50 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். அவர்களில் 30 பேர் நோயாளிகள், 20 பேர் மருத்துவமனை ஊழியர்கள். படுக்கையறைகள் காலியாக இருந்ததால் நோயாளிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. விளையாட்டாளர்களை தேர்வு செய்வதில் உள்ள கடினமே ஸ்பெயினின் தோல்விக்கு காரணமாக அமைந்துவிட்டதாக பயிற்றுநர் லூயிஸ் என்ரிகே தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலையில் நடைபெற்ற யுஎஃபா நேஷன்ஸ் லீக் இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் 1-2 என்ற கோல்களில் பிரான்சிடம் வீழ்ந்துள்ளது. அத்தோல்வி வருத்தம் அளித்தாலும் அவ்வாட்டத்தில் தனது ஆட்டக்காரர்கள் சிறந்த முறையில் விளையாடியதாக என்ரிகே கூறியுள்ளார்.